திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் ஒரு கடுத்துள்ளே உரையும் பிரான் கண்டீர் செருக்கடுத்தன்னு திரகைத்த வரக்கரை உருக்கட வாழிபொழிந்த ஒருவனே நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் எட்டாம் பத்தில் ஆறாம் திருவாய்மொழியில் ஒரு ஆச்சரியமான பாடல் இது பகவான் நம் நெஞ்சகத்திலே வந்து அமர என்னால் இந்த இடத்த முதல்ல சுத்தம் பண்ணிக்க வேண்டாமா நாம கீழே படுக்க போறோம் பெருகிட்டு படுக்க மாட்டோமா பகவான் உள்ளுக்குள்ள வந்து ஆழ்வார் நெஞ்சகத்தில் இருக்க போறார் அப்போ அதை சுத்தம் தானே உள்ள வரணும் நிறைய விரோதிகள் இருந்தார்களாம் அகங்காரம் அமகாரம் காமக்ரோதங்கள் இதெல்லாம் விரோதி இந்த விரோதிகளை சுட்டுத்தானே ஆழ்வாருடைய நெஞ்சகத்தில் இருக்க வேண்டும் கோயில் கொண்டான் தன் திருக்கடித்தானத்தை கோயில் கொண்டான் அதற்கு மேலே என் நெஞ்சகத்தையும் கோயில் கொண்டான்னு தெரிவிக்கிறார் எதுக்காக பெருமாள் திருக்கடித்தானத்துல தவம் பண்ணார் எதுக்கு ஆழ்வாருடைய உள்ளத்துக்கு போய் சேர்ந்தாருங்கிறதே ரொம்ப சுவையான சரித்திரம் அது என்னங்கிறத மேலே பார்ப்போம் தற்போது இந்த ஸ்தலத்தினுடைய பெயர் காரணத்தையும் ஸ்தல புராணத்தையும் பார்ப்போம் திருக்கடித்தானம் கடி கடி என்றால் பரிமளம் நல்ல வாசனைன்னு அர்த்தம் நறுமணம்னு பொருள் இப்பவார்கள்லாம் போஷரத்திலே கடிமணம்னு சொன்னால் கடி மணத்தையே குறிக்கக்கூடியது மலர் தன்னந்துடாய் கடிமலர் தன்னந்துடாய் அப்படின்னா வாசனையோடு இருக்கிற மலர்னு பொருள் அப்போ திருக்கடித்தானம் தானம்ங்கிறது ஸ்தானம் இருப்பிடம் கடிக்கு இருப்பிடம் பரிமளத்துக்கு நறுமணத்துக்கு இருப்பிடம் நறுமணம் சூழ்ந்திருக்கிற பல புஷ்பங்கள் இங்கே உண்டு அந்த புஷ்பங்களாலேயே பெருமை பெற்றிருந்ததான் திருக்கடித்தானம் சரி நறுமணமுள்ள உள்ள புஷ்பங்களுக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம் ஏன் ஆழ்வார் திருக்கடித்தானம்னு பேசியிருக்காருனா இப்பதான் நாம் சரித்திரத்தை நோக்க வேண்டும் பஞ்சபாண்டவர்களுக்குள்ளே சகதேவனாலே புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட ஊர் திருக்கடித்தானம் சகதேவன் இவ் ஊருக்கு வந்தான் அவன் ஜோதிஷ சாஸ்திரத்திலே வல்லுனர் இந்த ஊரினுடைய எல்லாம் சேவித்தான் ரொம்ப ஆச்சரியமான மதுள் இப்போவும் நாம மதுளை சேவிச்சுட்டோம்னா மதிலுக்கு மேலேயே பச்சை பசேல்னு செடி கொடிகள் வளர்ந்திருக்கு அது பாசி பிடித்தார் போலையும் செடிகள்லாம் வளர்ந்திருக்கிறா போலையும் மதுள் காவலா அல்லது இந்த பச்சையான கொடிகள் பகவானுக்கு காவலா அல்லது ஆழ்வார்களுடைய பாசுரங்களே காவலா மதில்கள் சுத்தி இருக்கே அன்னைக்கும் தகதேவன் வரும்போது மதில்களையெல்லாம் சேவித்தான் உள்ளூர்காரர்களிடத்திலே இந்த ஊரின் சரித்திரம் என்ற என்று கேட்டான் ருக்மாங்கதன்னு சூரிய வம்சத்திலே ஒரு ராஜா அவனுடைய தோட்டத்தில் நிறைய பரிமளம் மிக்க புஷ்பங்கள் உண்டு அந்த புஷ்பங்களை எடுத்தெடுத்து பெருமானுக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருந்தான் ஓர் முறை தேவரிஷியான நாரதர் இந்த அரசனுடைய அவைக்கு வந்தார் தன் தோட்டத்து மாலர்களையே கொண்டு மாலை தொடுத்து நாரதருக்கு மாலை சமர்ப்பித்தான் அந்த மாலையை போட்டுண்டு இந்திரப்பட்டினத்துக்கு போயிட்டார் நாரதர் அவரை பார்த்த உடனே இந்த மாலை எங்க ஊர்ல கூட இருக்காது போல் இருக்கே ஸ்வர்க்கத்துல கூட இல்லாத புஷ்பமா இருக்கே அவ்வளவு நறுமணம் மிக்க இருக்கிறது எங்க கிடைத்ததுன்னு இந்திரன் கேட்டான் கேட்டதற்கு நான் இந்த மாதிரி கீழே ருக்மாந்தங்கனுடைய அரசவைக்கு போயிருந்தேன் அவர் தான் போட்டிருக்கார் அப்படின்னு நாரதர் சொன்னார் அது தனக்கு வேணும்னு இந்திரனுக்கு ஆசை வந்துடுச்சு அதனால சில தேவர்களை விட்டு மறைந்திருந்து போய் தினப்படி இதை பறித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி வைத்தான் தேவர்கள்லாம் வருவர்கள் தாங்களே மறைந்திருப்பவர்கள் மறைந்து இந்த புஷ்பங்களை பறித்து எடுத்துன்னு போயிருந்தா ராஜா தகைச்சு போயிட்டான் ஏன் தினப்படி புஷ்பங்களை காணோம்னே புரியலே எத்தனை வாட்ச்மேனை போய் பாட்டு பார்த்தா கூட அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முடியல ஒரு நாள் குளிர் நாள் மார்கழி மாதம் தை மாதம் ஆரம்பத்தில் குளிர் குளிரில் குளிர் காயறதுக்காக சில கத்திரி மரத்திலேருந்து தண்டுகளை எடுத்து கத்திரி தண்டுகளை வைத்து எரித்து படுத்துட்டு இருந்தார் அங்கே இருக்கிற வாயிற்காப்போம் கத்திரி தண்டுகள் எரியும் போது வருகிற புகை இந்த இடத்த முழுக்க சூழ்ந்திருந்தது அந்த புகை இருந்தாலே எந்த மிஸ்டிக் பவரும் வேலை செய்யாது அதாவது தேவர்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கு ஒரு சொல்ல முடியாத அமானுஷ்யமான சக்தி அந்த சக்தி தேவர்களுக்கு இல்லாத பொறுத்து அதனால் இங்கிருந்து மலர்களை திருடி கொண்டு ஆகாய மார்க்கத்தில் அவ போக முடியலே எங்கேயே நின்றுட்டார்கள் உடனே வாட்ச்மேன் வந்து பிடிச்சு நூட்டார் நேராக ராஜாவிடத்தில் கொண்டு போய் ஒப்படைத்தார் ராஜா தண்டனை கொடுக்கணும் இல்லையோ என்ன இப்ப பெருமாளுக்குன்னு புப்பம் வளர்த்துருக்கேன் இந்த பெருமாளுக்கு இதை கொண்டு தான் சமைச்சுன்னு இருக்கேன் இதை வாங்கிட்டு போறதை நீங்க நேரையே கேட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம் பரவாயில்ல இப்போவும் சொல்றேன் நீங்க போயிட்டு வாங்கோ என்ன அவர்களை விருந்தோம்பி அனுப்பி வைக்க பார்த்தான் ஆனா அப்ப அவர்கள் பிரார்த்திக்கிறார் எங்களுக்கு இருக்கிற தேவர்கள் சக்தி படுத்து திரும்ப வர்றதுக்கு முடியாது இனி ஒரே வழி யாரானும் உண்மையாக ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவர்கள் அந்த பலத்தை எங்களுக்கு பெருமாள் சன்னிதானத்துக்கு முன்னே கொடுத்தால் திரும்ப எங்க சக்தியை பெற்று நாங்க ஊர் போய் சேருவோம் அப்படின்னு தேவர்கள் சொன்னார்கள் ராஜா உடனே இந்த ஊரெல்லாம் தேடி பார்த்து ஒரு வயசான பெண் அவள் தான் உண்மையா கடைப்பிடித்து கொண்டு வந்தாளாம் அவளை கூட்டின் வந்து பெருமாள் முன்னாடி நிறுத்தி வைத்து அவள் மூலமாகவே தேவர்களுக்கு அந்த அந்த சக்தியை வாங்கி கொடுத்தான் ஏகாதசி விரதத்தின் பலத்தை கொடுத்து தேவர்களும் சக்தியை திரும்ப பெற்று வானுலகத்துக்கு ஏகினார்கள்னு சரித்திரம் அன்னிலிருந்து ருக்மாங்கத ராஜா ஆரோருத்தி ஏகாதசி விரத பலத்தை கொடுக்கறதுக்கு இவ்வளவு இருக்கே நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லாரும் இதை அனுஷ்டித்தா எப்படி இருக்கும் நாமே இத்தை கடைப்பிடித்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ராஜா முடிவெடுத்து அன்றிலிருந்து இத்தை செய்ய தொடங்கினானாம் ஆக அந்த மூதாட்டி தேவர்களுக்காக பலத்தை கொடுத்தாலும் இல்லையோ அப்போ அற்புத நாராயணன் அவளுக்காக காட்சி கொடுத்தான் ராஜாவுக்கும் காட்சி கொடுத்தான் அதனால ருக்மாங்கந்தர்கிற ராஜாவுக்கு பிரத்யக்ஷமான பெருமாள் அத்புத நாராயணன் இந்த சரித்திரத்தை எல்லாம் சகதேவன் கேள்விப்பட்டு ஓ மறுபடியும் இந்த கோயிலை நிர்மாணம் செய்வோம் என்னும் மாட மாளிகை கூட கோபுரங்கள் அனைத்தோடையும் கூட திவ்வதேசத்தையே ஸ்தாபித்து வைத்தான் அன்றிலிருந்து திருக்கடித்தானம் இப்ப கடிங்கிற நறுமணத்துக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்குமே இங்க இருக்கிற தோட்டத்தில் தானே நறுமணம் மிக்க மலர்கள் மலர்களை அடிப்படையாக கொண்டுதான் திவ்வதேசத்துக்கு ஸ்தலபுராணமே அதனாலே திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் ஒரு கடுத்துள்ளே உரையும் பிரான் கண்டீர் என்ன அழ்வார் பாசரத்தில் சாதிக்கிறார் இன்னும் இந்த திவதேசத்த பெருமான ஆழ்வாருக்கு என்ன குணத்தை காட்டினாருங்கிறதை நாம் பார்க்கல அதை அடுத்த நாள் பார்ப்போம் தற்போது கீதையினுடைய பதினெட்டாவது ஸ்லோகம் பதினஞ்சாவது அத்தியாயம் பதினெட்டாவது ஸ்லோகத்தின் பொருள் பார்க்கலாம் யஸ்மாத் கஷரம் அதிதோகம் அக்ஷராதபிச்ச உத்தமாக அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதிதா புருஷோத்தமாக ஆகையாலே நான் வேதத்திலும் ஸ்மிருதிகளிலும் புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகிறேன் ஆகையாலே அப்படின்னு சொல்லிட்டா எதனாலேங்கிற கேள்வி வரும் அதைத்தான் பதினேழாவது ஸ்லோகத்தில் ரொம்ப விரிவாக பார்த்துருக்கோம் அனைத்துக்குள்ளும் புகுந்து வியாபித்திருக்கிறபடியாலேயும் அனைத்தையும் தாங்குகிறபடியாலேயும் அனைத்துக்கும் ஈஸ்வரனாய் நியமிக்கிறபடியாலேயும் எல்லாவற்றையும் உடையவனாக இருக்கிறபடியாலேயும் இது இத்தனைய காட்டிலும் வேறுபட்டவன் நான் இவைகளான் தாங்கப்படுமவை நான் தாங்குபவன் இவை வியாபிக்கப்படுமவை நான் வியாபிப்பவன் இவை ஆட்சி செலுத்தப்படுமவை ஆணைக்கு உட்பட்டவை நான் ஆணை செலுத்துபவன் இவைகளெல்லாம் உடமகள் நான் உடையவன் இப்ப ரெண்டு பேருக்கும் எவ்வளவு வாசி இருக்கிறது இதை காட்டிலும் பெருமான் உயர்ந்தவன் அல்லவா அதனாலதான் புருஷோத்தமன் என்று சொல்லப்படுகிறான் அபுருஷ புருஷனே இல்லாதது அச்சித்தங்கள் புருஷ

அந்த காரணங்களாலே தான் அர்ஜுனா என்னை வேதங்களும் இத்திகாச புராணங்களும் அனைத்தும் புருஷோத்தமன் புருஷோத்தமன் சொல்லுகின்றன என்ன இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் இனி பத பதார்த்தம் பார்க்கலாம் யஸ்மாத் எதனாலே இந்த முதல் முதல் சப்தம் எதனாலேன்னு இருக்கிறது சொல்லியோ அதை கீழே சொன்ன எல்லா காரணங்களும் இழுத்துங்கோ வியாபனாது பரணாது சுவாமியாது தான் ஈஸ்வரனாக வியாபகனாக சுவாமியாக இருக்கிறபடியால் க்ஷரம் தோகம் கஷரர்கள் சொல்லப்பட்டவர்களை காட்டிலும் அதிதக நான் மிக உயர்ந்தவனாக இருக்கிறேன் அவர்களை தாண்டியவனாய் அவர்களை காட்டிலும் வேறுபட்டவனாய் உயர்ந்தவனாய் இருக்கிறேன் க்ஷரனு எப்ப பார்த்திருக்கோம் ரெண்டு ஸ்லோகம் கீழே பார்த்திருக்கோம் துவாவிமௌ புருஷவு லோகே கஷர அக்ஷர ஏவச்ச இந்த பத்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் க்ஷரர்கள் முக்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் அக்ஷரர்கள் ஏன் அப்படி பார்த்தோம் க்ஷரர்கள் அழியக்கூடிய உடலோடையே இன்னும் உடன்று கொண்டிருக்கிறபடியால் க்ஷரர்கள் அழியக்கூடிய உடலோடைய உழலாதபடியால் முக்தர்கள் அக்ஷரர்கள் கண்ணன் திரும்ப சொல்றார் எஸ் பா கஷரமதி தோகம் க்ஷரர்களான பத்த ஜீவாத்மாக்களை காட்டிலும் உயர்ந்தவன் அக்ஷராதபிச்ச அக்ஷர சப்தத்தாலே சொல்லப்பட்ட முக்த ஜீவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் அக்ஷராதபிச்ச அவர்களை காட்டிலும் உத்தமஹா நான் தான் உயர்ந்தவன் என்று கண்ணன் தெரிவிக்கிறார் அத்தகா ஆகையாலே இப்படி கீழே சொல்லப்பட்ட அனைவரைக் காட்டிலும் யான் உயர்ந்தவனாக இருக்கிறபடியாலே அஸ்மி இருக்கிறேன் அதா அஸ்மி ஆகையால் இருக்கிறேன் என்னவாக புருஷோத்தமனாக இருக்கிறேன் லோகே வேதேச்ச பிரதிதாக இந்த இடத்துல வேதேன்னு சொன்னது வேதங்களில் லோகேன்னு சொன்னது ஸ்மிருதி இத்திகாச புராணங்களில் பிரதிதாக நன்கு கொண்டாடப்பட்டவனாக இருக்கிறேன் என்னவாக புருஷோத்தமனாக ஆக கீழ் ஸ்லோகத்தில் பரமாத்மா என்னும் உத்தம புருஷன் என்னும் சொல்லிக் கொண்டான் இந்த ஸ்லோகத்தில் தானே புருஷோத்தமன் வெளிப்படுத்துகிறான் கண்ணன் இப்போ இந்த கீழே சொல்லப்பட்டவர்களை காட்டிலும் தான் உயர்ந்தவன் என்று ஸ்தாபிக்கிறார் அதுக்கு சில காரணங்களை எல்லாம் போன ஸ்லோகத்துல பார்த்துட்டோம் ஒல்லியோ இப்ப அதை இன்னொரு கோணத்திலேருந்து பார்ப்போம் வேறொரு ஆங்கிள்லேருந்து பார்த்தோம்னால் வேற வியூ எடுத்து பார்த்தோம்னால் அச்சித்த காட்டிலும் பத்தன காட்டிலும் முக்தன காட்டிலும் நித்தன காட்டிலும் பெருமாள் எப்படி உயர்ந்தவராக இருக்கிறார் இருக்கிறார் ஏன்னா அதது இடத்துல இருக்கிற குறைபாடை பார்ப்போம் அந்த குறைபாடு பகவானிடத்தில் எப்படி இல்லைங்கிறத பார்ப்போம் அஜித்துக்கு என்ன குறைபாடு எப்போதும் மாறுதலுக்கு உட்படுவது சதத பரிணாமம் சதத விகாரியாக இருக்கும் எப்போதும் மாறுதலுக்கு உட்படுவது அஜித்து எது மாறும் அஜித்திடத்தே ஸ்வரூபமும் மாறும் சுவாவம் மாறத கேட்க வேண்டாம் அஜித்தினுடைய இயற்கை தன்மையே மாறிண்டே இருக்கும் மரம் வெதை வெதை விதைச்சது மேலே வந்தது ஒரு ஸ்ப்ரவுட் வெளியில வந்தது அது சின்ன தண்டாச்சு பெருசாச்சு மரமாச்சு காய்ச்சது பழுத்தது அங்கேருந்து வெதை கீழே விழுந்தது மரம் பட்டு போச்சு முடிஞ்சு போச்சே அப்போ அஸ்தி ஜாயத்தே பரிணமத்தே விவர்ததே அபக்ஷீயத்தே வினஷதி எல்லா விகாரங்களும் அதற்குண்டு இயற்கையிலேயே அச்சித்தங்கள் ஞானமற்ற அறிவற்ற ஜடப்பொருள்கள் அத்தனையும் இயற்கையிலேயே மாறுபாடுக்கு உட்படுபவை இது ரொம்ப தாழ்ந்தது பகவானுக்கு இயற்கையில எந்த மாறுபாடுமே கிடையாது அதனால ஸ்வரூப விகாரம் இல்லாதபடியால் அவன் விகாரமே அடையாதபடியால் ஆகையாலே உயர்ந்தவன் இது அச்சித்த காட்டிலும் பகவான் எப்படி உயர்ந்தவன் பார்த்தோம் இப்ப ஜீவாத்மா இருக்காரு அவருக்கு இயற்கையில ஆத்மா மாறுதலுக்கே உட்படாது ஆனால் எடுத்துக்கொண்ட கொண்ட உடலுக்கு தக்கா போலே அவருடைய பண்புகள் மாறுபடுகின்றன சுகத்தை அனுபவிக்கிறார் துக்கத்தை அனுபவிக்கிறார் கோபப்படுகிறார் தாவப்படுகிறார் பொய் சொல்லுகிறார் எத்தனையோ மாறுதல் இருக்கே ஆத்மாங்கிற இயற்கைத்தன்மை மாறாது அது அப்படியே தான் இருக்கு போகிறது ஆனால் எடுத்துக்கொண்ட உடலுக்கு தக்கா போலே அவனுடைய பாவ புண்ணிய உருவங்களாக இருக்கிற கர்மங்களுக்கு தக்கா போலே ஸ்வபாவம் மாறுகிறது அப்படின்னு அவருடைய நடத்தை மாறுகிறது அவருடைய இயற்கை மாறாவிட்டாலும் அவர் நடத்தை அவர் அனுபவிப்பது மாறுகிற சொல்லியோ இதுதான் பத்த ஜீவாத்மாவுக்கு இருக்கிற குறைபாடு நாம் எல்லாம் ஆத்மா உயர்ந்தவனு தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஆனா உடலை வண்டிருக்கே அதனாலே நாமும் மாறுதலுக்கு உட்படுகிறோம் நேற்றுக்கு சிரிச்சுட்டே இருக்கார் இன்னிக்கு கோவப்படுறார் இன்னி கோவப்படுறார் நாளைக்கு சிரிக்கிறார் இது சுவாவம் மாறுகிற சொல்லியோ அதுக்குன்னு உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவிலேயே மாறுதல் உட்படுமா அது ஞானமயன்னு ஆனந்தமயமாத்தான் இருக்கும் ஆனா அந்த ஆத்மாவனுடைய இயற்கை தன்மையை சரீரம் மறைக்கிறது கர்மங்கள் மறைக்கின்றன ஆகையாலே அவருக்கு ஸ்வாவம் மாறுறது ஆனா பகவானுக்கு சுவாவமும் மாறாது எப்போதுமே கருணை எப்போதுமே அற்புதன் எப்போதுமே நாரணன் எப்போதுமே அரி எப்போதுமே வாமனன் அவனுடைய குணங்கள்ல மாறுதலே கிடையாது இல்லையோ அதனாலே பத்தன காட்டிலும் உயர்ந்தவன் சரி அப்போ ஒரு ஜீவாத்மா இந்த சரீரத்தை விட்டுட்டு சம்சாரத்தை தொலைச்சுட்டு வைகுண்டத்தை அடைஞ்சு விட்டாரே முக்த ஜீவாத்மா அந்த முக்த ஜீவாத்மாவுக்கு சுபாவம் மாறாதே அவர் நடத்த மாறாதே அப்ப ஸ்வரூபமும் மாறாது சுவாவமும் மாறாது முக்தனை பகவானுக்கு சமமா சொல்லிட்டா என்னன்னா சொல்லலாம் ஆனா முக்தனுக்கு என்ன தெரியுமா குறபாடு நேத்தி வரைக்கும் பத்தனா கீழோகத்தில் இருந்தவர் இன்னைக்கு தானே வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்திருக்கார் பகவான் என்ன நேத்தி வரைக்கும் இன்னைக்கா வந்திருக்கார் அந்த குறைபாடு அவருக்கு கிடையாது இல்லையோ என்றுமே ஸ்வரூபத்தாலும் சுவாவத்தாலும் மாறுதலுக்கு உட்படாதவன் இது பகவானுக்கு பெருமை இன்னும் ஒரு படி மேல போவோம் அப்ப நித்தியசூரிகள் இருக்காளே ஆதிசேஷன் விஷக்சேனர் கருடன் அவர்களும் என்றுமே மாறுதலுக்கு உட்படாதவா தானே அவ ஒண்ணு ஒரு முக்தன போல கீழே இருந்துட்டு இன்னைக்கு முக்தி அடையலையே எப்போதும் வைகுண்டத்துல தான் இருக்காள்னா இருக்கிறார்கள் ஆனா தாங்களாக பெற்ற பெருமகள் அல்ல பெருமானுடைய அருளாலே பெற்ற பெருமகள் அவனால் செலுத்தப்பட்டுத்தான் இவர்கள் இத்தனை வைபவத்தையும் என்றைக்குமாக பெற்றிருக்கிறார்கள் அவனுடைய சத்திய சங்கல்பத்தாலே தான் இவர்களும் நித்தியர்களாக இருக்கிறார்கள் அதனாலே அவர்களுக்கும் கொடுத்தான்கிற பெருமை பெருமாளுக்கு தான் அப்ப இவர் அனைவரை விட உத்தம புருஷஸ்து அந்யா பரமாத்மா என்றே பகவான் சொல்லப்படுகிறான் ஆக தன்னையே புருஷோத்தமன் அத்புதன் நாராயணன் ஸ்தாபித்து கொண்டது திருக்கடித்தானத்திலும் ஆழ்வார் நஞ்சகத்திலும் கீதை பதினைந்தாவது அத்தியாயத்திலும் மேலே ஆழ்வார் நஞ்சகத்தை அடுத்த நாள் சந்திக்கும் போது பார்ப்போம்